இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு வரும்போது இந்த கடகராசிக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு நம்ம வந்து சனீஸ்வர பகவான் வந்து வராருங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது அதே போல் மன சோர்வுகள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது வார்த்தைகளில் தடிமன் இல்லாமல் ஒரு தவறான வார்த்தைகள் பேசுகிறதோ ஒரு எமோஷ்னலாக நார்மலாகவே உங்களுடைய பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை வச்சுருவீங்க, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாயிடுவீங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து பூதாகரமாக ஆகிடும் உங்கள் மனசு ரீதியாக. இது ஆணாக இருந்தாலும் இது பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு பலனும் வந்து சந்திரனை மையமாக வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 40% 50% மட்டுமே எடுத்துக்கோங்க. இது கோச்சார ரீதியான உள்ள பலன். இதை தவிர்த்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகங்கள், அதாவது உங்கள் பர்த் சார்ட், இந்த பர்த் சார்ட்டை நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டா அதுக்குள்ளே சில வழிபாடுகளையும் சேர்த்து அதுக்குள்ளே மந்திர விஷயங்களையும் கற்றுட்டு நீங்கள் இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது நல்ல ஒரு பலன், ஒரு 90% 95% பலன்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் குழம்பிக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுன்னு வந்தாலும் வேலை செய்யும். ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதையும் நீங்கள் செய்யும்போது இன்னும் மாறுதல்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்கள், படபடப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒரு 3 மாத காலங்களாகவே உங்களுக்கு தொடங்கியிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக வரும். படபடப்பு, அதே மாதிரி ஒரு முன் கோபம், சடக்குன்னு கோபம் வர்றது, திடீர்னு ஒரு தப்பான முடிவுக்கு போகிற லெவலுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் வர்றது எல்லாம் வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பொழுது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 3வது மனிதர்களை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க. இது இதில் வந்து இந்த 2020லேருந்து 2023க்குள்ளே 100% நடக்கும். அப்போ அந்த 3வது மனிதர்களை உள்ளே கொண்டு வராதிங்க. இந்த 3வது மனிதரை உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இப்போ இருக்கிற காலத்தில் அவங்க வந்து நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்துருவாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்தாலும் பிடிச்சாலும் உங்களோட முடிச்சுக்கோங்க. இதில் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவினா கணவன் மனைவி மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் 3வது மனிதர்கள். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, 3வது மனிதர்களை கொண்டு வர வேண்டாம். இதுதான் ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் எதிர்பாலினத்தினரிடம், அதாவது ஆணாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்ணாக இருந்தாலும் அடுத்த ஆண்களிடம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்னால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கும்போது இதெல்லாம் 3 மாத காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே சில பிரச்சனைகள் தானாக வரும். நான் பெண்களிடம்னா அவங்கக்கிட்ட போகும்போதும் ஒரு கவனமாக வார்த்தைகளை பேசுகிறதும், கவனமாக நடந்துக்கிறதும், கரெக்டான ஒரு லெவலில் நீங்கள் நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆண்களுக்கும் இது பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் விடாமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிவனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். சிவனை இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நடராஜ பத்துன்னு இருக்குங்க. நடராஜ பத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்டில். அதை நீங்கள் படிங்க. ஓம் மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீன்னு வரும். அதை நீங்கள் படிங்க. அதே மாதிரி சிவ ஸ்லோகங்களை படிங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கோயில்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இவருக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூருக்கு விடாமல் போயிட்டு வாங்க, பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இதை நீங்கள் விடாமல் செய்யுங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இடையில வாய்ப்புகள் இருந்தால் கடகராசி அன்பர்கள் வந்து நம்ம 6 படை வீடுக்கும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். அதாவது நான் சொல்லக்கூடியது 6 படை வீட்டுக்கு இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 முறையாவது நீங்கள் போயிருக்கணும். வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு தடவையும், வருஷம் முடியும் பொழுது ஒரு தடவையும், இதே மாதிரி கணக்கு பண்ணி 6 முறை நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா திருநள்ளாறு போயிட்டு அங்கே உங்கள் இந்த இதில் சனிப்பயிற்சி ஆகிற 48 நாளுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் திருநள்ளாருக்கு போயிட்டு ஒரு தடவை அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு, அதாவது நல்ல குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அங்கே ஒரு முறைகள் உண்டு. தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் உள்ளே போய் அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு பூஜைகள் அந்த இதில் நீங்கள் கேட்டிங்கனாலே கிளியராக சொல்லுவாங்க. அந்த முறைப்படி செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே போய் சிவனுக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுங்க. போகும்போது வெறும் கையாக போகாமல் விபூதின்றது வந்து பசுஞ்சான விபூதி கோசாலையில் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல விபூதியும் கேட்டு வாங்குங்க. கெமிக்கல் விபூதிலாம் வாங்காமல் நல்ல விபூதி கொடுத்துட்டு நீங்கள் திருநள்ளாறில் போயிட்டு இந்த விபூதி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு வசதிகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு என்ன அபிஷேகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க, இல்லை முடியலன்னா அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அதில் அந்த விபூதியை கொடுத்துட்டு அந்த விபூதியை காலில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த விபூதியை நீங்கள் மட்டும் விட்டுக்கோங்க, இது நீங்கள் போகும்போது குடும்பத்தோடு போங்க. அதே மாதிரி இந்த ஆறுபடை வீட்டுக்கு போகும்போதும் நீங்கள் குடும்பத்தோடு போய்க்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதை தவிர்த்து தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, திங்கக்கிழமை தோறும் நீங்கள் திங்கக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ சரிங்களா, இதை நீங்கள் செய்யலாம். நான் சொல்லக்கூடிய பிரயோகத்தை செய்யலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தீப விளக்குன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத் அந்த மாதிரி இதில் 4 இதாக விளக்கு ஏற்றிக்கோங்க. அது நெய்யில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நல்ல எண்ணெயில் இருக்கலாம். இந்த நல்லெண்ணெய் தீபத்தை போட்டுட்டு நெய்யிலையோ நல்ல எண்ணெயிலையோ போட்டுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு, அதாவது இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வ வழிபாடை வழிபட்டுட்டு உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை வழிபட்டுட்டு, இதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா காளியோட வழிபாடுனா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா, ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா. இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வர்றது வந்து நல்ல ஒரு மாறுதல்களை கொடுக்கும். அப்படிங்கும்போது இன்கேஸ் அதை கணவன் வந்து ஒரு தவறான பாதைக்கு போனாலோ இந்த மாதிரி ஒரு இது 2 பேத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். தாய் காளி வந்து உங்களை காப்பாற்றுவா. அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கருப்பு கலரில் ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பாக்ஸில் நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா 27 தடவை ₹1 காசோ ₹10 காசோ இது நீங்கள் நல்லா தலையில் சுற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது. அந்த காயினை போட்டுகிட்டே வாங்க. அந்த காயின் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நிறையும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலுக்கோ இல்லை பழமையான காளி கோயிலுக்கோ இல்லை தில்லை காளி கோயிலுங்கிறது சிதம்பரத்தில் இருக்குங்க. இந்த தில்லை காளி கோயிலுக்கு கொண்டு போய் செஞ்சுட்டு வாங்க, அதை கொடுத்துருங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு சில தவறான விஷயங்கள்னால தவறான ஒரு உறவுகள் உள்ளே வர்ற மாதிரி வந்து உங்களை கெடுக்காமல் இருக்கிறதுக்கான தாந்திரிக விஷயங்கள் தான் இது. இதை தவிர்த்து நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு இதை எடுத்துக்கோங்க. கல்லுப்பை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் வந்து அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு உங்கள் பெட்ரூமில் எடுத்து வைங்க. அதை வைக்கும் பொழுது கணவனும் மனைவியும் அவங்க தலையை சுற்றிட்டு அதை வந்து அங்கே வச்சுருங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை செஞ்சுட்டு இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு பெட்ரூமில் வைங்க. கொஞ்சம் வந்து இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி இதுலேயோ உங்கள் பாத்ரூம் பக்கத்தில் வைக்க முடிஞ்சுன்னா, குளிக்கும் இடத்துல நீங்கள் வைக்க முடிஞ்சிச்சுன்னா இதை வைங்க. இந்த வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் வாஷ் பேசினில் அந்த தண்ணியை நல்லா திறந்து விட்டுட்டு அங்கே இருக்க மாற்றிட்டு ஒவ்வொரு வாரமும் இதை செஞ்சுட்டே வாங்க. இதை செஞ்சுட்டே வரும்போது அந்த நெகட்டிவிட்டி இது வந்து இல்லாமல் இருக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய தியானங்கள் பழகுங்க. பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அப்போ சிம்ம ராசிக்கு எப்படி ஒரு விபரீத ராஜயோகங்கள் வரப்போகுது, அதை எப்படிலாம் அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.